இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடமிளகா சாதம். அதுக்கு குடமிளகா மூணு கலர் எடுத்து வச்சுருக்குறேன், க்ரீனு ரெட்டு எல்லோ. பாசுமதி அரிசி எடுத்து வச்சுருக்குது, வேக வச்சு வச்சுருக்குறேன். வந்து நான் வந்து போடுறது ஒரு டம்ளர் அரிசிக்கு உண்டான அளவு. குடமிளகா, புதினா, வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன். கரம் மசாலா பொடி, பூண்டு தட்டி வச்சுருக்குது, சில்லி ஃப்ளெக்ஸு நம்ம வீட்லேயே அடித்தது தான், ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மரக்கரில் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு, பச்சை மிளகாய் ரெண்டு, தேவையான அளவு உப்பு. நம்ம சாப்பாடு வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் காஞ்சிருச்சு, இதில் பூண்டு சேர்த்துக்கலாம், தட்டி வச்சுருக்குறோம், பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை, ஒரு அளவுக்கு வறுத்தா போதும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இது கூடையே புதினா சேர்த்துக்கலாம், ஒரு பத்து இலை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், இது கூடையே குடமிளகாய் மூணு கலரையும் சேர்த்துக்கலாம். பாயில் பண்ணி வச்சுருக்கிற நடக்கட்டலையும் இது கூடையே சேர்த்துக்கலாம். மசாலாவில் இதில் நல்லா பெட்டி விட்டாச்சு, இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரை பாயில் பண்ணிட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா கொஞ்சம் வேக விட்டாரு. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, அரை வேக்காடு கறி வெந்துடுச்சு. இப்போது நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் வடிக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வடிச்சிருக்கிறேன், உதிரி உதிரியாக வரக்கு. உப்பும் அந்த மாதிரி அரை உப்பு போட்டுருக்குறேன். சாதத்தை போட்டுட்டு இது கூடையே சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டால் நம்மளோட சாதம் குடமிளகாய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மைல்டாக மசாலா இருக்கு, வாசம் ஹெவியாக இருக்காது. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.